உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. ஆஸ்திரேலியாவில் சொந்த வீடு அரவணிக்கிறதா பாஜக? 11 அறைகளுக்கு சீல். சிக்கிய சீட்டிங் அழகப்பன். களமிறங்கிய தமிழ்நாடு போலீஸ். வேகம் எடுக்கும் நடிகை கௌதமியின் புகார். கடந்த அக்டோபர் 28-31 நக்கீரன் இதழில் நடிகை கௌதமியை சீட்டிங் செய்த கும்பல் பற்றியும், அவர்களுக்கு உதவியாக காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்த பாஜகவின் மூத்த தலைவர்கள் குறித்தும், பாஜக சீட்டிங் கௌதமி விலகல் பின்னணியில் வானதி அண்ணாமலை என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டிருந்தோம். செய்தியின் எதிரொலியாக சீட்டிங் அழகப்பனின் இல்லத்திற்கு வந்து காவல்துறை வருவாய்த்துறையினரின் உதவியோடு 11 அறைகளுக்கு சீல் வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை துரிதமாக்கியுள்ளனர். நடிகை கௌதமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மூசோ அழகப்பன், அவரது மனைவி நாச்சால் அழகப்பன், மகன் சிவா, மருமகள் ஆர்த்தி, பாஸ்கர், சதீஷ்குமார் ஆகிய 6 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார். இதே வேளையில் இந்த வழக்கு தொடர்பாக தங்கள் முன்பு 4/10/2023 அன்று ஆஜராக செக்ஷன் 41A CRPC படி சம்மன் அனுப்பினர் போலீசார். 6 நபர்களும் ஆஜராகாததால் மீண்டும் ஆஜராக சம்மன் அனுப்பினர். தற்போதைய நாள் வரை அவர்கள் ஆஜராகாததால் தொடர் விசாரணையின் பொருட்டு கௌதமியின் புகாருக்கு வலு சேர்க்கும் வகையில் ஆவணங்களை சேகரிக்கும் அடிப்படையில் உதவி ஆணையர் ஜான் விக்டர் தலைமையில் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐகள் உள்ளிட்ட 12 நபர்கள் அடங்கிய போலீசார் அக்டோபர் 31 அதிகாலையிலேயே காரைக்குடி வந்தனர். கையோடு கொண்டு வந்த நீதிமன்ற உத்தரவினை காரைக்குடி நீதிமன்றத்தில் காண்பித்து காரைக்குடி துணை சரக போலீசாரின் ஒத்துழைப்போடு பள்ளத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கோட்டையூரில் உள்ள சீட்டிங் அழகப்பனின் வீட்டை அடைத்தனர். சரியாக நண்பகல் 12:11 வீட்டினுள் நுழைந்த போலீசார் அங்கிருந்த பணியாளரை கொண்டு வீட்டினுள் உள்ள அனைத்து அறைகளையும் வாயில்களையும் கண்டறிந்து வருவாய்த்துறையினருக்கு தகவல் அளித்தனர். ஒவ்வொரு அறையாக சோதனையிட்டு ஆவணங்களை அலசி ஆராய்ந்து அதனை வரிசைப்படுத்தி தாங்கள் கொண்டு வந்திருந்த நோட்டில் குறிப்பெடுத்து கொண்டனர். இதனிடையில் பூட்டு உடைக்கும் செல்லையாவை வரவழைத்து அறைகளை திறக்கவும் முயற்சித்தனர் போலீசார். இது இப்படி இருக்க சம்பவ இடத்திற்கு வந்த காரைக்குடி தாசில்தார் போலீசார் வைத்திருந்த ஆவணங்களை சரிபார்த்து கையெழுத்திட்டு சென்றார். 9:30 வரை நடைபெற்ற இந்த சோதனையில் எண்ணற்ற ஆவணங்களை கைப்பற்றிய போலீசார் 11 அறைகளுக்கு சீல் வைத்து புறப்பட்டனர். ஆரம்பத்திலிருந்தே அந்த ஆள் அப்படிதான், ஊருக்கு வந்தாலும் யாரோடையும் அவருக்கு தொடர்பு கிடையாது. தான் நகரத்தார் சமூகம் அப்படிங்கிறதுனால தனக்கு பாதுகாப்பா கோட்டையூர்ல ஒருத்தரை பாஜகவில் சேர்த்தாரு. இதுக்கு கௌதமி தான் உதவி செஞ்சாங்க. இப்ப அண்ணாமலையோட தொடர்புல இருக்காரு அவரு. அவருக்கும் மூசோ அழகப்பனுடைய இருப்பிடம் தெரியும். இருந்தாலும் காவல்துறை அவரை தொட தயங்குறாங்க என்றார் கோட்டையூர் அழகாபுரியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் ஒருவர். இதே வேளையில் கௌதமியின் புகாரில் உள்ள ஷரத்தின்படி மூசோ அழகப்பனின் மகன் சொர்க்கலிங்கம் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் சொந்த வீடு வாங்கி அங்கு வசித்து வருவதாகவும், அதற்கான பணம் முழுவதும் தன்னிடம் மோசடி செய்து மகனுக்கு அனுப்பியுள்ளார் மூசோ அழகப்பன். இது அந்நிய செலாவணி மோசடியின் கீழ் வருவதால் இதனை ஈட்டி விசாரணைக்கு தமிழக அரசு பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கௌதமி தரப்போ இப்பொழுது முக்கியமான ஒன்றை தங்களிடம் பகிர விரும்புகின்றோம். மோசடி செய்து நீலாங்கரை பகுதியில் வாங்கிய 15,895 சதுர அடி இடத்தில் கௌதமிக்கே தெரியாமல் வீடு கட்டினார். தாங்களும் கடந்த இதழில் அந்த புகைப்படத்தை வெளியிட்டீர்கள். மூசோ அழகப்பனின் மோசடிகள் தெரியவர கௌதமி தன்னுடைய அனைத்து ஒரிஜினல் பத்திரங்களையும் கேட்ட நிலையில் நாச்சியால்தான் நேரடியாக பேசினார். அனைத்து அசல் ஆவணங்களும் வேண்டுமென்றால் நீலாங்கரை சொத்தில் நான் போடும் கண்டிஷனுக்கு பாகப்பிரிவினை செய்ய சம்மதம் தெரிவிக்க வேண்டுமென்றும், இளையரில் கௌதமிக்கும் அவரது மகளுக்கும் விபரீதம் ஏற்படும் எனவும் மிரட்டினார். இதனால் பயந்த கௌதமியிடம் அவர்கள் கூறியபடியே மொத்தமுள்ள 15,895 சதுர அடியில் 9,094 சதுர அடியிடம் நாச்சாலுக்கும் மீதமுள்ள 6,801 சதுர அடியிடம் கௌதமிக்கும் என பாகப்பிரிவினை பத்திரத்தில் மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளனர். இது எவ்வளவு பெரிய மோசடி! தற்பொழுது வரை பாஜக தலைவர்களின் அரவணைப்பில்தான் அந்த சீட்டிங் பார்ட்டி உள்ளார்.
காவல்துறை எவ்வித நெருக்கடிக்கும் ஆளாக்காமல் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது தற்போதைய கோரிக்கை என்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.